ஜூன் மாதம் நடக்க போற இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா டபிள்யூஜி ஃபைனல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவைப்படுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு அதிரடியா ஒரு பேட்டி எடுக்காருன்னு சொல்லலாம். சரி வாங்க அது யாரு அப்படின்னு பாக்கலாம். அது வேற யாரு இல்லைங்க, நம்ம கே எல் ராகுல் தான். அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா டீம் தேவைப்படுவார் அப்படின்னு பார்த்தா சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது வந்து முக்கியமான பேட்ஸ்மனாக இருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கும் சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கேஎஸ் பரத்து பார்த்தோன்னா இந்த ஒரு சீரிஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்தலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு குணமடைஞ்சு வர வரைக்கும் போது நம்ம கேஎல் ராகுல் தான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்தியா டீம் தேவைப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுலுக்கு வந்து நம்ம சுனில் கவாஸ்கர் வந்து ஆதரிச்சு பேசிக்கிறேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலாந்தில் பிச்சுனா பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கேஎல் ராகுல் வந்து கண்டிப்பாக எடுத்தோன்னு சொல்லி டீம் செலக்ட் பண்ணுற ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக வந்து நம்ம கேஎல் ராகுல் எடுக்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா அப்படி எடுத்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஜி ஃபைனல் பார்த்தா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் வந்து கேஎல் ராகுல் ஆதரிச்சு பேசுறது பார்த்தீங்கன்னா வினயத்துலேருந்து வயலாடுக்குன்னு சொல்லலாங்க.